அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்றத்தில் செங்கோலை குறித்து ஒரு விவாதம் எழுந்திருக்கிறது. செங்கோல் என்றால் என்ன என்று அறியாதவர்களுக்கு செங்கோலை பற்றி எடுத்து சொல்ல வேண்டியது தமிழக 40-க்கு 40 அவர்களுடைய கடமை. ஆனால் அவர்களும் அதை ஆதரித்து அவர்களை வழிமொழிந்திருக்கிறார்கள். இது கொடுமையிலும் கொடுமை, தமிழகத்துக்கு செய்த கொடுமை, தமிழ் மக்களை அவமானப்படுத்துகின்ற ஒரு வேலை. இப்படியெல்லாம் நாம் நடந்து கொள்வது நம்முடைய செங்கோலை அவமானப்படுத்துவது. நம்முடைய திரௌபதி முர்மு அவர்கள் குடியரசுத் தலைவர் அவர்கள் வருகின்ற பொழுது அந்த செங்கோலை கம்பீரமாக எடுத்துகின்ற வருகின்ற பொழுது நம்முடைய மன்னர்களுடைய சோழ மன்னர்கள் அவர்களுடைய ஆட்சிகள் எல்லாம் எப்படி இருந்தது என்பது நினை கூறுவதற்கு இடமாக இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த செங்கோல் தேவையில்லை, அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் நடக்கிறது, செங்கோல் மன்னராட்சிக்கு அடையாளம் என்று பேசியிருக்கிறார்கள். செங்கோல் என்றால் மன்னராட்சி கிடையாது, செங்கோல் என்றால் அருமையான ஆட்சி, அறம் சார்ந்த ஆட்சி, அவ்வளோதான். மன்னராட்சி என்பது வேறு. மன்னர் ஆட்சி செய்கின்ற பொழுது அந்த அரசு தர்மத்தின் அடிப்படையில் செயல்பட்டால் அது செங்கோல் ஆட்சி, கொடுமையை செய்தால் அது கொடுமையான ஒரு ஆட்சி. அதை என்ன சொல்கிறோம், நம்ம செய்யும்போது கொடுமையான ஆட்சின்னு சொல்கிறோம், இது செங்கோல் ஆட்சி. இனிமேல் இப்படிப்பட்ட ஆட்சியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் புரிய வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. நான் அதற்காகத்தான் சொன்னேன், மன்னர் ஆட்சி என்பதை வள்ளுவர் கூட மன்னன் என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்கின்றார்கள். அந்த மன்னன் என்ற சொல்லை பயன்படுத்துகின்ற போது என் பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன் பதத்தான் தானே கெடும்னா, அதற்கு நான் விளக்கம் சொன்னால் உங்களுக்கு புரியாது. குறளோவியத்தினுடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்வீர்களா, 40-க்கு 40 அந்த 40-க்கும் சேர்த்து சொல்கிறேன். அழகாக அருமையாக சொல்லியிருக்கிறாரு, நம்முடைய ஆடம்பரமும் ஆராய்ந்து நீதி வழங்காமலும் நடைபெறுகிற அரசு தாழ்ந்த நிலையடைந்து தானாகவே கெட்டொழியும். இது நான் சொல்லலைங்க, கருணாநிதி அவர்கள் சொல்லியிருக்க. எதுக்காக சொல்கிறேன்னா, செங்கோல் தவறி நடக்கூடிய கொடுங்கோன்மை நடந்தால் தானாகவே அந்த ஆட்சி கவிழ்ந்து விடும் என்று சொல்லி மன்னராட்சிக்கு மட்டுமில்லை குடியாட்சிக்கு எழுதியிருக்கிறார் அவர். ஆக வள்ளுவர் குறிப்பிட்ட செங்கோன்மை என்ற அதிகாரத்தில் மிக தெளிவாக 547-548 குறள்களில் உள்ளதை தான் நான் சொல்லியிருக்கிறேன். செங்கோல் என்பது ஆட்சியை திறம்பட அறத்தின் வாயிலாக மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாகும். அறத்தை நாம் காக்கின் அறம் நம்மை காக்கும் என்று சொல்வார்கள். தர்மோ ரக்ஷித ரக்ஷிதா, நாம் தர்மத்தை காப்பாற்றினால் தர்மம் நம்மை காக்கும். அதுதான் இந்த செங்கோலுடைய அடையாளம். அந்த செங்கோல் மோடி அவர்கள் அந்த கைத்தடியாக வைத்திருந்த, நேரு அவர்கள் கைத்தடியாக கருதப்பட்ட செங்கோலை ஆட்சிக்கான ஒரு அடையாளம். அதாவது நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் எதன் அடிப்படையில் இருக்கிறது என்று சொன்னால் செங்கோலின் அடிப்படையில் இருக்கிறது, அறத்தின் வாயிலாக நடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இருக்கிறது என்பதன் அடையாளமாகத்தான் செங்கோலை பாராளுமன்றத்தில் வைத்திருக்கிறார்கள். அதற்கு மொழியோ மன்னராட்சியோ சம்பந்தம் கிடையாது.